சொல்ல துடிக்கிது மனசு நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறோம் த சைல்டு இஸ் ஃபாதர் ஆஃப் த மேன் இந்த வரிகளை எழுதினவர் புகழ்பெற்ற கவிஞர் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் நம்மளில் பல பேர் ஏனோ தெரியல குழந்தை தன்மைக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்கறதில்ல பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா குழந்தைங்க எப்பயுமே படிச்சிட்ருக்கணும் நாம் சொல்கிறபடி தான் அவங்க கேட்டு நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ஆனால் குழந்தைங்க குழந்தைங்களாக தான் இருப்பாங்கன்றதை உணர்றதில்ல குழந்தைங்களுடைய மேம்பாட்டுக்காக தங்களுடைய முழு நேரத்தையும் செலவிடுற மூன்று பேரை தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் சந்திக்க போகிறோம் இதில் ஒருத்தர் கதை சொல்லி இன்னொருத்தர் குழந்தைங்களுக்காக தொண்டு நிறுவனம் நடத்திட்டிருக்காரு இன்னொருத்தங்க பள்ளி ஆசிரியை இவங்க மூணு பேரையும் சந்தித்ததுக்கு பிறகு குழந்தைங்க மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியதுடைய முக்கியத்துவத்தை நம்ம உணர முடியும் முதல்ல நம்ம சந்திக்க போகிறது கதை சொல்லி தேவராஜனை இப்போ நம்மக்கிட்ட தேவராஜன் கதையை சொல்ல வந்திருக்காரு தன்னுடைய வாழ்க்கை கதை இல்லைங்க நம்ம எல்லாருக்கும் ஒரு கதை சொல்ல போகிறாரு வணக்கம் வணக்கம் உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க என்னுடைய சொந்த ஊர் அரக்கோணம் சென்னையில் வசிக்கிறேன் நான் ஒரு மென்பொருள் தயாரிப்பாளர் பொதுவாக ஐஃபோன் ஐபேட் கைபேசி கைபேசிலாம் வருதுங்க அதுக்குண்டான மென்பொருள் தயாரிச்சுக்கிட்டு இருக்கேன் கதை சொல்றது அப்படின்னீங்கன்னா ஒரு கடந்த மூணு வருடமாக எனக்கு இந்த கதை சொல்கிற ஒரு ஹேபிட் வந்துடுச்சு என்னோடய டாக்டர் வந்து விஸ்வஸ்ரீ ஒரு ரெண்டரை வயசு அதான் அந்த கேட்குற ஒரு திறமை வந்ததுக்கு அப்புறமே அப்போதுலேருந்து என்னோட கதை சொல்கிற பழக்கம் வந்து தொடங்கிடுச்சு குழந்தைக்காக டெய்லி கதை சொல்லுறீங்க கதை சொல்ல ஆரம்பித்தோம் நான் சொல்லலைனா கூட அவங்களா வந்து கதை சொல்லுங்க கதை சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லி என்னோட அந்த கதை சொல்கிற ஆர்வத்தை அதிகப்படுத்துகிறாங்க சரி இப்படி தான் என்னோட கதை சொல்கிற ஆர்வம் வந்து வளர்ந்தது இப்போ கடைசிக்கு இந்த கடந்த ஒரு ஒரு வருடமாக வந்து டாக்டர் எரிக்குமில்ல இருந்தவங்கள கதை சொல்லும் நிலையமில் ஒரு நல்ல அறிமுகம் கிடைச்சிது அங்கே ஒரு த்ரீ மந்த்ஸ் கோர்ஸ் மாதிரி ஒன்று எடுத்து அதாவது கதை சொல்கிறதோட நுணுக்கங்கள் என்ன கதை சொல்லணும்னா எப்படி சொல்லணும் என்ன மாதிரி கதைங்களை சொல்லணும் எதுக்காக சொல்லணுன்ற ஒரு சில நுணுக்கங்களை அந்த உலக கதை சொல்லும் நிலையம்ல நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் ஓகே அதுலேருந்து இப்போதைக்கு ஒரு ஹாபியாக ஒரு சோஷியல் சர்வீஸ் மாதிரி தான் அதாவது ப்ரொஃபஷ்னலாக அப்படின்னும் போது ஒரு ஹாபி ப்ரொஃபஷனல் ஓகே ஒரு ஹாபி ப்ரொஃபஷனலாக கதை சொல்றதை எப்போ நேரம் கிடைச்சா கூட சரி ஏதாவது ஒரு வில்லேஜ்க்கு போனோம் அப்படின்னா கூட இப்போ என்னோட மாமியார் இருப்பினா கூட அங்கே ஒரு வில்லேஜ் ஸ்கூல் இருக்கும்போது அவங்களே வழியே போயிட்டு அந்த ஸ்கூல் கேட்டு நான் குழந்தைகிட்ட ஒரு ஒரு பத்து நிமிஷம் கதை பகிர்ந்துக்கிறோம் அப்படின்ட்டு அந்த வாய்ப்பை தானே கொண்டு அவங்களுக்கு ஒரு கதையை சொல்லும்போது வந்து அந்த குழந்தைங்களோட முகத்துல வந்து ஒரு பிரகாசமான ஒரு அறிவை வந்து நம்ம பார்க்கலாம் அந்த கதை சொல்லி முடிச்ச உடனே அவங்களுக்கே வந்து ஒரு அந்த ஒரு புத்துணர்ச்சி சரி இந்த கதைகள் வந்து ஏற்கனவே சொல்லப்பட்ட கதைகளா இல்ல புதுசா அவங்களுடைய சிந்தனைகள் அப்போ இல்லை பொதுவாக ஏற்கனவே சொல்லப்பட்ட கதைகள் அதாவது இப்போ புதுசாக நம்ம சொல்லணும் எதுவுமே கிடையாது எல்லாமே ஆல்ரெடி சொல்லப்பட்டிருக்கு அந்த சொல்லப்பட்ட கதைகளை நம்ம வந்து திரும்பவும் அதை உயிர் கொடுத்து இப்போ இருக்கிற சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி சொல்லணுன்றது கட்டாயம் அந்த மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஆல்ரெடி எழுதப்பட்ட கதைகள் தான் நான் படித்து புத்தகங்கள் மூலியமாக அதிகமாக படித்து அப்புறம் பெரியவங்களை சொன்ன கதைங்களை கேட்டு இது மூலிமா அவங்களுக்கு அந்த கதைங்களை எடுத்துகிட்டு போகணுன்றது பண்ணிட்டுருக்கேன் எங்களுக்காக ஒரு கதை ஆ நிச்சயமாக அதாவது கதை சொல்லணுன்றது ஒரு கட்டாயம் கிடையாது பட் இருந்தாலும் வந்து பெற்றோர்கள் வந்து அது ஒரு கடமையாக செய்யணும் செய்யணும் அந்த கடமைக்கு ஒரு நான் ஒரு கதை சொல்கிறேன் அதாவது இது என்னென்ன என்ன கதை அப்படின்னா ஒரு அப்பா நண்டும் ஒரு குட்டி நண்டும் அப்பா நண்டும் குட்டி நண்டும் மெரினா பீச்சில் வாக்கிங் போயிட்டுருக்காங்க ஒரு நல்ல சாயங்கால நேரம் ரெண்டு பேரும் வாக்கிங் போயிட்டுருக்காங்க இப்படி அப்பா நண்டும் குட்டி நண்டும் இப்படி போயிட்டே இருக்கும்போது அப்பா நண்டுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆஹா நம்ம குட்டி நண்டு நல்லா வளர்ந்துட்டு வருது அப்படின்னு ஒரு சந்தோஷம் இந்த சந்தோஷப்படும்போது திடீர்னு ஒரு ஒரு இயக்கம் என்னடா அது நம்ம குட்டி நண்டு சைட் சைடாக நடக்குது அப்படின்னு ஒரு ஒரு வருத்தம் இப்படி சொன்ன உடனே குட்டு குட்டி நண்டு கிட்ட வாங்க அப்படின்னு குட்டி நண்டு கிட்ட வந்த ஏன் நீங்கள் சைட் சைடாக நடக்கிறீங்க நல்லா நடக்கலாமே அப்படின்னு அப்பா நண்டு சொல்லும் இப்படி சொன்ன உடனே குட்டி நண்டுக்கு அதில் என்ன இருக்குப்பா நீங்கள் சொல்லிக் கொடுங்க நான் நடக்கிறேன் அப்படின்னு அந்த குட்டி நண்டு சொன்னோம் சொன்ன உடனே சரி நான் உனக்கு நல்லா சொல்லித்தரேன் அதை பார்த்து நீங்கள் கத்துக்குன்னு சொல்லிட்டு அப்பாண்ட் என்ன பண்ணோம் நடந்து காமிக்கும் நண்டு எப்படி நடக்கும் அதே மாதிரி சைட் சரி இதுதான் கதை ஆக்சுவலாக குட்டி கதை இந்த கதையில என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த கடமைன்னு சொன்னேன் பட் சொன்னா கூட அந்த ஒரு அறிவுரையை சொல்லும் போது நம்ம அந்த அறிவு அறிவுரைக்கேற்ற தகுதி பெற்றவர்களாக நம்ம இருக்க வேண்டும்